ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 24வது நாளாக கிறிஸ்மஸ் நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு நாள், நாளைக்கு 25 கிறிஸ்துடைய பிறந்த நாள். ஆண்டவரை ஆராதிக்க நம்ம எல்லாம் கூடி வரப்போகவிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் கிறிஸ்து யாருன்னு சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்பதை நாம் பார்த்து இந்த நாளையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமப்படுத்த போகவிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிரதான ஆசாரியராய் வந்திருக்கிறார். எபிரேயர் 3:1 வாசிக்கும் போது பைபிள் சொல்கிறது, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தெரியப்படுத்தியிருக்கிறது. அப்போஸ்தலர் சொன்னார், அவர் ஒண்டிதான் வானத்திலிருந்து நமக்காக அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துன்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்தோம், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், வானத்திலிருந்து அனுப்பப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு என்று சொல்லி பார்க்கும் போது உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பாவங்களிலிருந்து அவர் ரட்சிக்கிறவன் சொல்லி பைபிள் தெரியப்படுத்தியிருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியர் சொல்லி வேதம் தெரியப்படுத்தியிருக்கிறது. நீங்கள் எபிரேயர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 9:10 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரே பலியாக அல்லது பரிபூர்ண பலியாக அவர் நமக்காக முழுமையாக செலுத்தி விட்டார். அதனால் ஆசாரியன் சொன்னால் மனிதனுக்கும் கடவுளுக்கும் மத்தியில் இருக்கிறதான ஒரு பிரதானமான வேலை செய்கிறவர். அப்படி இன்னும் சொல்லப்போனால் மனிதனை கடவுள் பக்கத்தில் அருமையாக சுலபமாய் நேர்த்தியாக நடத்துகிறவர் தான் ஆசாரியன். அந்த பணியை இயேசு கிறிஸ்து செய்தார். நீங்கள் 1 தீமோத்தேயு 2:5 வாசிக்கும் போது தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியத்தில் இருக்கிறதான் மத்தியஸ்தரும் ஒருவர் என்று சொல்லி அழகாக தெரியப்படுத்தியிருக்கிறது. அநேக நேரத்தில் நம் கடவுளை யாருன்னு சொல்லி தெரியாதபடினால்தான் இன்னைக்கு மனிதனோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம். மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ளதான போராட்டங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது போல காணப்படுகிறது. அப்படி இல்லை, கடவுளை நமக்கு சுலபமாய் இயேசு கிறிஸ்து ஆசாரியராக நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆவியோடு அன்பு கூறுவீர்களாக. நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல உங்களுடைய பிரணையும் நீங்கள் நேசிங்க, அயலகத்தானே நேசிங்க, ஒரு சத்துரியும் நேசிங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கிறது. இதுதான் புனிதமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை செய்தாவே பரலோகத்துக்கு கடந்து போக முடியும். அந்த வேலையை தான் அல்லது அந்த சத்தியத்தை தான் இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக செய்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகராக இருக்கிறார். அவர் அண்ட சராரத்திற்கும் இரட்சகர் சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் தான் நமக்காக இந்த உலகத்தில் மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பலி செலுத்தி நம்ம மீட்டார். அந்த நாள் பெரிய பாக்கியமான நாள். அந்த ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசாரியராக இருந்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.